உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 5 மணி நேரம் இருக்குது கைஸ். வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் 5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ரோஹித் சர்மா வந்து ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காரு. அப்புறம் மேட்ச் வினியும் பர்சன்டேஜ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்லாம் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்க மாதிரி இந்த லைக் கொடுக்க வந்து லைக் கொடுத்துங்க. சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரோஹித் சர்மா வந்து என்ன முடிவெடுத்திருக்காருன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ மேட்ச் ப்ரெடிக்ஷனை பார்த்தாரலாம். மேட்ச் ப்ரெடிக்ஷனை பற்றியும் பார்த்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் வேறு லெவல் இருக்கு இந்தியா கிட்ட. சிராஜ், சாமி, உமேஷ் யாதவ், அப்புறம் ஜடேஜா, அது மாதிரி பெரிய பவுலர்லாம் இந்தியன் டீமில் இருக்கிறதுனால ஒரு ஃபார்மில் உள்ள பவுலிங் அட்டாக்னே சொல்லலாம். அதனால ஒரு பர்சன்டேஜ் வந்து பவுலிங்கில் வந்து இந்தியா டீமில் இருக்குது. பேட்டிங்க்கு போனீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருக்காங்க கில்லு, டச்சில் இருக்காங்க ரோஹித், அப்புறம் எல்லாமே சொல்லலாங்க. அப்படின்னு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கொண்டாட்டம் என்னென்னா அவங்கள்ட்டையும் வேறு லெவலில் ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு 51% கொடுப்பேன், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 49% கொடுப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் என்ன முடிவெடுத்தார்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலர் ரவிச்சந்திரன் அஸ்வினை தூக்கிட்டு ஒரு யங்ஸ்டருங்க டெபு பண்ணலங்க டெஸ்ட்டில், அவர் தான் ஜெய்தேவ் உன்னட்கட்டு. அவர் பேட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஜெய்தேவ் உன்னட்கட்டை இறக்க நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்து பிளானு. இன்னொரு அதிரடி முடிவு என்ன எடுத்திருக்காருனா நம்ம எல்லாம் நினச்சது கேஎஸ் பரத் தான் வருவார், கேஎஸ் பரத் தான் கீப்பிங் பண்ணுவார்னு. ஆனால் அது பண்ணலங்க நம்ம ரோஹித் சர்மா, டைரக்டர் இஷான் கிஷனுக்கு போயிட்டாருங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃபார்மில் இருக்காருங்க இஷான் கிஷன், அதோட கேஸ் படத்துக்கு டச் விட்டு போயிருக்குங்க. 5 மாதம் கிரிக்கெட் விளையாடலங்க, குஜராத் டீமில் சும்மாவே அட்டர் பாயாக உட்காந்துருந்து அவர் காலத்தை ஓட்டி விட்டார். அதனால் இப்போதைக்கு இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நம்ம ரோஹித் சர்மா வந்து ஒரு தகவலை விட்டுருக்காரு. இஷான் கிஷன் கீப்பிங் பண்ணுறதை பற்றி நீங்கள் எனக்கு எனக்கு கமாலை தெரியும் வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். லைக் கொடுங்க, தான் லைக் கொடுத்துங்க. சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சி யூ, பை கைஸ்.